வணக்கம் ஹலோ ஹாய், நான் உங்க மிக்கேல் பேசுறேன். ஸோ நான் எங்க நின்றுருக்கேன் தெரியுமா? இது வந்து நம்ம MSSW அதாவது பாய்ஸ் ஹாஸ்டல் பின்னாடி கேட்டு பக்கத்துல இந்த கேன்டீன் புதுசாக திறந்துருக்காங்க. அதாவது யார் ரன் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த அக்கா தான். அக்கா வணக்கம் சொல்லுங்கக்கா. வணக்கம். சரி, இந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இது ரன் பண்றாங்க இந்த கேன்டீன், அதாவது செம்பருத்தி திருநங்கைகள் சுய உதவி குழு, அதுக்காக அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்காக, அதாவது இவங்களோட செல்ஃப் ஹெல்ப் குரூப்காக இந்த கடையை ரன் பண்ணாங்க. நம்ம சான்ஸ் கொடுத்தது வந்து நம்ம MSSW, அதாவது ப்ரௌடாக சொல்லணும்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அக்காவுக்கு இந்த கடையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ அக்கா, எப்போ அக்கா இந்த கடையை ஆரம்பிச்சிங்க? நான் வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பித்தேன். இதோடைய திறப்பு விழா வந்து சனிக்கிழமை அன்றைக்கி திறந்து வச்சாங்க. MSSW காலேஜ் மூலியமாக தான் எனக்கு இந்த ஸ்டால் கிடச்சிது. இந்த ஸ்டால் அந்த காலேஜில் வந்து நான் ஒரு 6-7 வாட்டி நான் ஸ்டால் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சாரா மேடம்னு சொல்லிட்டு அவங்க மேடம் இருக்காங்க, சாரா மேடம் கிட்ட நான் வந்து அணுகி இந்த மாதிரி சொன்னேன், மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுபடி அவங்க சொன்னபடி எனக்கு வந்து ஒரு கேன்டீன், நிரந்தர கேன்டீன் வந்து அவங்க எனக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்க. எங்கள் குழு பேர்லேயே, எங்கள் குழு பேரில் அமைச்சு கொடுத்தாலும் அது வந்து நான் அது செயல்படுத்துறது இது நான் தான். ஸோ வந்து உங்கள் குழுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக? குழுவுக்காகன்னு சொல்ல முடியாது. குழுவுக்கு இது ஒரு குழுவுடைய பேருக்கு இது ஒரு பெனிஃபிட்டு. ஓகே ஓகே. இது என்னுடைய வருமானத்துக்கு, அதாவது குழுவில் இருக்கிறவங்க 8 பேர் இருக்கும், 8 பேருமே வந்து ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த ஃபுட் கோர்ட் மூலமா உணவுத்துறையில் சாதிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக இது என்னுடைய எனக்காக கொடுக்கணும். சரி, ரொம்ப நல்லா பேசுங்கண்ணா, ரொம்ப நன்றிக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா சேர கருணாகர மேனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் உங்கள்கிட்ட, சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெனு கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் பார்க்கும்போது 1 ரூபா 30 ரூபா தாண்டாதுங்க, சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் தம் டீ, லெமன் சால்ட் சோடா, லெமன் ஸ்வீட் சோடா, வாட்டர்மெலன், சாக்லேட் மோமோஸ், சிக்கன் மோமோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் கூட, அதாவது சில ஐட்டம் பார்த்தா 40 ரூபாய்க்கு மேலே தாண்டுது, அது கூட ஒத்தான ஐட்டம்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க, ரொம்ப இந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான். இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஓரியோ மில்க் ஷேக் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து அது கூட ரொம்ப ஒர்த்து. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நேற்று வந்து நான் பார்த்தேன், இந்த மாதிரி லஞ்ச் கொடுத்துருந்தாங்க, சாம்பார் சாதம் தயிர் சாதம்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ வந்து அண்ட் தெனிக்கும் வந்து ஸ்டோர் போட்டுட்ருக்காங்க. அண்ட் ஹைஜீன் ஆல்சோ வெரி குட் இங்கே, இந்த பிளேஸ் ஹைஜீன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்து சாப்பிடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அப்படியே. ஸோ அஸ் MSSW வாங்க சாப்பிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு வாழ்வழித்த MSSW காலேஜுக்கும் சரி, பிரின்சிபலுக்கும் சரி, டீனுக்கும் சரி, சாரா மேடம் சரி, மற்றவங்க பேர் எனக்கு தெரியலை, அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய முதற்கண் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினைக்கும் போது, ஏன்னா ஒரு ஒரு துறையில் நம்ம சாதிக்கணும். ஏன்னா திருநங்கைகள் வந்து பாலியல் தொழிலுக்கு மட்டும்தான் இல்லை, கடை கேட்கறதுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடாது, அவங்களாலேயும் முடியும், அவங்களாலேயும் சாதிக்க முடியுன்றத வந்து இப்போ எவ்வளோ பேர் வந்து பீட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஒருத்தரும் சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படின் இருக்கும்போது நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிற மக்களுக்கு, இனிமேல் எங்களை பார்த்து இருக்கிற மக்கள் அனைவருமே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னோடியாக வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி காலேஜஸும் சரி, ஒரு பெரிய நிறுவனமும் சரி, எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணணும். அதை நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யுரேகா இங்கே இருக்காங்க, அவங்க இது கேட்டுருவோம். யுரேகா என்ன சாப்பிட்டீங்க? எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஓரியோ சாக்லேட் மில்க் ஷேக் சாப்பிட்டேன். ஆக்சுவலி அவங்க இது மாதிரி ஓரியோ பிஸ்கெட் போட்டாங்க, ரெண்டாலும் வந்து குடித்தேன். இன்றைக்கி வந்து சாக்லேட் மில்க் ஷேக் கொடுத்தேன். அவங்க டைரி மில்க் சாக்லேட் பார்லாம் போட்டு மிக்ஸியில் அடிச்சாங்க. ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் வந்து ஹர்ஷி மில்க் ஷேக் அந்த சிரப் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க, ஆனால் இவங்க இது மாதிரி பார் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் இவங்க டஸ்ட்பின்லாம் பார் வச்சுருக்காங்க, ஸோ ஹைஜீனிக்காக இருக்குது. ஸோ கொரோனா பயப்படலாம் வரலாம். கப் டிஸ்போசபிள் கப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சிலரை வந்து சாக்லேட் மில்க் ஷேக் குடிச்சேன், சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ.